இப்போ லயோலா காலேஜ் மேட்டர் தான் வந்து ரெண்டு மூணு நாளா வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. தேவையில்லாத கான்ட்ரவர்சி. நான் வந்து டோட்டலா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சேன். எதுக்காக இந்துஸ புண்படுத்துற மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் அலோவ் பண்ணும்? நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ சர்ச்சில் பிஷப் ரேப் பண்ணார், அதையும் போர்ட்ரே பண்ணல. நீங்களும் அவங்க பக்கம் பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால சொல்லுங்கள். இப்போ நான் வைக்கட்டுமா அதை? இப்போ விவேகானந்தா காலேஜில் அந்த மாதிரி ஒன்று வச்சா சும்மா இருப்பாங்களா? இந்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு சாமியார் தான் அதை பண்ணியிருக்கான், ரேப் பண்ணியிருக்கான். சர்ச்சில் பிஷப்பும் பண்ணதாக இப்போ அக்யூசேஷன் வருது. இதுக்கு எதுக்கு நீங்கள் திருச்சூலம் காமிக்கிறீங்க சைடில்? அப்போ நாங்கள் வந்து இதை கிராஸை வச்சு பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். சார், நான் பெரியார் படத்தில் நடித்தேன் சார். பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னவர், பிராமின்ஸை திட்டினவர். இப்போ நீங்கள் பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸா அப்படின்னு கேட்கப்படுது. அப்போ இவங்க யார் சப்போர்ட்டர்ஸ்? காங்கிரஸோட சப்போர்ட்டர் சார். காங்கிரஸில் உள்ளவங்க கோயிலுக்கு போகிறது இல்லையா? அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி வச்சு ஒத்தொத்தராக சுடுறாங்களே, என்ன கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவீங்களா அவங்கள? அங்கேயும் கலர் கொடுக்க மாட்டேங்க, இங்கே மட்டும் ஹிந்துன்னு கலர் கொடுக்குறீங்க. லேலா காலேஜில் பண்ணாங்களே அந்த மாதிரி நோண்டுறதுக்கு பேர். நீங்கள் சகலத்தை மூடின்னு உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்கன்ற. நீ யார் டிசைட் பண்ணுறது இவன் ஹையர் காஸ்ட், இவன் லோயர் காஸ்ட்? நீங்களாம் ஏன் உங்களை தாழ்த்துக்கிறீங்க? ரேப் பண்ணவன் இப்போ கோவிந்தராஜனாக இருந்தாலும், குலாம் சேட்டாக இருந்தாலும், ஜார்ஜாக இருந்தாலும், ஈஸ்வர் இண்டிவிஜுவல். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு ஐபிசி தமிழ் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நம்மளோட உரையாடல் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, பல வருடங்களாக நாடக உலகில் சாம்ராட் அப்படின்னு சொல்லப்படுற நாடக சாம்ராட் நடிகர் திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது லயோலா காலேஜில் மேட்டர் தான் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. தேவையில்லாத கான்ட்ரவர்சி. அதை அவங்க செஞ்சுருக்கவே கூடாது. ஒய் ஹர்ட் ரிலிஜன்? வாட் யூ? இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க. ஐபிசியை குற்றங்கள் குறைகளை பற்றி நான் சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணுறதுல என்ன, யார் நான் ப்ளேஸ் பண்ணுறேன்? லயோலா காலேஜில் அப்படி நடந்தது கிடையாது. நானும் அங்கே படித்தவன் தான் சார். நான் வந்து டோட்டலாக கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் படித்தவன். என்னை யாரும் என்னை கன்வெர்ட் பண்ண சொல்லலை, வந்து எங்கவான்னு சொல்லலை. நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். லயோலா காலேஜில் இருக்கச்சு எனக்கு எக்ஸாம் வந்தால் வீட்டில் கும்பிட்டுட்டு காலேஜுக்கு போச்சு, அங்கே சர்ச்சில் போய் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பா காப்பாற்றுப்பா, ஏசு நீ வந்து கொஞ்சம் எழுதி கொடு எனக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு தான் போவேன். அப்போ நான் இருந்தபோது அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபாதர் ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் இருந்தார் நான் படிக்கும்போது. நான் அப்போ மியூசிக், நான் ட்ரம்மெல்லாம் வாசிப்பேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நாங்கள் ஒரு மியூசிக் குரூப் ஃபார்ம் பண்ணோன்னுச்சே, அந்த லயோலா காலேஜில் இருந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எங்களை யூஸ் பண்ண விடலை. ஏன்னா நாங்கள் தமிழ் பாட்டெல்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டோம். அங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் பாடுவாங்க. அது ஆனால் டோட்டலாக அவங்க குரூப் கிறிஸ்டியன் குரூப்னே சொல்லுங்களேன். ஃப்ரான்சிஸ் மோசஸ் ஜார்ஜ் மாங்னு ஒரு மலேசியன் இப்படி தான் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்னைஸ்டாவே இருக்கு. ஆமாம், இருக்குது. நாங்கள் தமிழ் சினிமா பாட்டில் எங்கள் குரூப்பில் வந்து கிறிஸ்டியன்ஸும் இருந்தாங்க, தமிழர்களும் இருந்தாங்க, பிராமின்ஸும் இருந்தாங்க, நான் பிராமின்ஸ் இருந்தாங்க, முஸ்லீம் இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. பட் எங்களுக்கு தமிழ் பாட்டு பாடணும்னு ஆசை. நான் அப்போல்லாம் நாங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் பயங்கர ஃபேன். இந்த பசங்க எங்களை வாசி கொடு மாட்டாங்க. நான் தைரியமாக போய் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார், என்னை இந்த ட்ரம் செட்டை யூஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க. அவர் ஒன்றே ஒன்று கேட்டார், ஒருவேளை உனக்கு வாசிக்கிறதுக்கு அளவு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னென்னு. நான் சொன்னேன், வந்து நீங்கள் வேணால் ஒருத்தர் கேட்டு பாருங்களே என்ன. யூ ஒன்ட் பிலீவ் இட். அவர் என்னை கூட்டிகிட்டு வந்து அந்த பசங்களையும் வர சொல்லி நீ ட்ரம்ஸ் வாசினார். வாசித்து காமிச்ச உடனே அழகாக சொன்னார் அவங்கக்கிட்ட, என்ன தப்பு, நல்லா வாசிக்கிறானே, ஏன் இந்த குரூப்புக்கு நீங்கள் தரமாட்டேன்றீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை? ஹியர் ஆஃப்டர் யூ மஸ்ட் கிவ் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் தெம் ஆல்சோ, தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் காலேஜ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தமிழ் சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுதாங்க. நான் காலேஜ் விட்டு வெளில வந்தப்பறம் என்னை கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ண சொன்னார். நான் ஏசி டெக் படிக்கும்போது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியானார் அவர். அப்படி இருந்த லயோலா காலேஜில் எதுக்காக இந்துஸை புண்படுத்துகிற மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸை அலோவ் பண்ணோம்? நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு. அதில் என்ன சாதிச்சாங்க அவங்க? பட் நாட்டில் நடக்கிற விஷயத்தை தான் நாங்கள் போர்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெயிண்டர்ஸுமே கூட. இப்போ சர்ச்சில் பிஷப் ரேப் பண்ணார், அதையும் போர்ட்ரேட் பண்ணல. கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் அவங்க பக்கம் பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால சொல்லுங்கள். பக்கம்லாம் இல்லை சார், நம்ம எப்பவுமே நடுநிலை அப்படிங்கிற ஒரு. அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுவும் தப்பு நடத்திருக்குல்ல, வேறு ரிலிஜன்ஸில் தப்பு நடந்ததே இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதை காமிச்சிருக்கணும். அந்த நாலு நன்ஸ் அவ்வளோ தூரம் தகராறாகி கேஸ் நடந்தது, அதுவும் பேப்பரில் வந்த நியூஸ் தானே. யாரும் வந்து கற்பனை நியூஸ் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களே நடந்ததைத்தான் சொல்கிறோன்னு, அதையும் சொல்லு. அடுத்த வருஷம் இதை வைப்பாங்க. ஆ, இப்போ நான் வைக்கட்டுமா அதை? இப்போ விவேகானந்தா காலேஜில் அந்த மாதிரி ஒன்று வச்சா சும்மா இருப்பாங்களா? அதாவது என்னென்னா, ஒரு மத சாத்த மெஜாரிட்டி மதத்தை மட்டும் ஓன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது உங்கள் நோக்கமா? ஓப்பனாக உங்களை கேட்குறேன், எதுக்கு அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வை டு ஹாவ் டு ஷோ தட்?
திருசூலம்லாம் காமிக்கணுமா? ரேப் ஆனால் அந்த பொம்பளையோட வருத்தத்தை காமிங்கயா? ரேப் பண்ணவன் கிறிஸ்தவனும் அல்ல, ஹிந்துவும் அல்ல, ஒரு கெட்ட மனிதன். அவனுக்கு ஏன் ஜாதி கலர் கொடுக்குறீங்க? இந்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு சாமியார் தான் அதை பண்ணியிருக்கான், ரேப் பண்ணியிருக்கான், சர்ச்சில் பிஷப்பும் பண்ணதா இப்போ அக்யூசேஷன் வருது. அவங்கெல்லாம் அந்த ரிலிஜியன்னாலேயா பண்ணாங்க? அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சாத்தான் மிருகத்தனம் தான் பண்ண வச்சிருக்கு. கெட்டது பண்ணது ஒரு மனிதன், கெடுதல் நடந்தது இன்னொரு மனிதனுக்கு. இதுக்கு எதுக்கு நீங்கள் திருசூலம் காமிக்கிறீங்க? சைடில் சிவன் வந்து சொன்னாரை பண்ண சொல்லி, அப்போ எனக்கு கோபம் வருமா இல்லையா? அப்போ என்ன அடுத்தது பைத்தியக்காரத்தனமோ கேட்பாங்க கேள்வி. இப்போ நான் கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ நாங்கள் வந்து இதை கிராஸை வச்சு பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். அப்படி அப்படி கேட்கறத தாண்டி என்ன கேட்கப்படுதுன்னா, அப்போ நீங்கள் பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸா அப்படின்னு கேட்கப்படுது சார். ஏன் ஏன் இருக்கக்கூடாதா? அப்போ இவங்க யார் சப்போர்ட்டர்ஸ்? காங்கிரஸோட சப்போர்ட்டர்ஸா? காங்கிரஸில் வந்து மத சார்பு உள்ளவங்களே கிடையாதா? காங்கிரஸில் உள்ளவங்க கோயிலுக்கு போகிறது இல்லையா? ஏடிஎம்கேல உள்ளவங்க சொல்லிக்கிறத கோயிலுக்கு போகிறது இல்லையா அவங்க? அப்போ உங்களுக்கு என்னன்னா, கோயில் ஹிந்து கோயிலுக்கு போனால் தப்பு இல்லையா, சர்ச்சுக்கு போனால் கரெக்டு, மசூதிக்கு போனால் ரைட்டுன்றீங்களா? அதையே அப்படி பிரிக்கிறீங்க? எல்லாரும் ஒரே தானே? எல்லாரும் பக்திமான்கள் தானே? இப்போ நம்ம அப்படியே வண்டியை இன்னும் சைடு திருப்பிடுவேன். இல்லை வண்டி இந்த வண்டியிலே வைங்க, இதை முதல்ல ஆன்சர் பண்ணிட்டு போங்க. அவங்க பண்ணதை ரைட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்கன்னா எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் இது வந்து எந்த இடத்துக்குள்ள எதுக்காக நீங்கள் அதை காட்டணும்? வை வாஸ் இட் நெசசரி? நீ காமிச்சிட்டு போனால் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்ட தப்புனா அந்த பொண்ணை காமி, அதுக்கே மத சார்பு கொடுக்குற. அப்போ நான் கேட்டேன், இதுக்கே நீங்கள் காட்டல, நீங்கள் வந்து உங்கள் மதத்திலேயே ஒரு தப்பு நடந்திருக்கு சமீபத்தில் இல்லைங்களா? நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேனே, தப்பு பண்ணவன் ஹிந்துவும் அல்ல, கிறிஸ்டியனும் அல்ல, ஒரு மோசமான மிருகத்தனம் வச்ச ஒரு மனிதன். அதை சொல்லுங்க நீங்கள். எஸ், இப்போ நீங்கள் சொல்ல வரதுல இருந்து மனுஷன் எவன் தப்பு பண்ணாலும் அவனை மட்டுமே டோன்ட் கனெக்ட் ரிலிஜன் ஜஸ்ட் டு ஹர்ட் அண்ட் கெட் சம் பாயிண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். இது இதை பண்ணக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கடைசியா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை ஏன் பண்றாங்க அப்படின்னும் பொழுது தெரியல. அது அதுல அரசியல் நோக்கம் இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு பண்றவன் ஒரு மனிதன், அந்த மனிதனை கண்டிங்க, அவ்வளவுதான். வட மாநிலங்களில் ஹிந்துக்களை முன்னிறுத்தி அவங்க அவங்கள முன்னிறுத்தி தான் பாஜக இதெல்லாம் செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு அது பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கருத்துக்களை சொல்கிறாங்க. எங்கே நிறுத்தல? முஸ்லீம் இருக்கிற இடத்துல நீங்கள் முஸ்லீம் முன்னிறுத்தி காட்டலையா? கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு நான் கேட்குறேன், எலெக்ஷனில் நிற்க வைக்கும் போதே அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஜாதியை வச்சு தானே நிற்க வைக்கிறீங்க? அப்புறம் என்ன பெரிய இதை? அதுக்காக இவங்க இவங்க யார் பண்ணுறது அதுக்கெல்லாம்? லைலா காலேஜ் யாராவது கேட்டாங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்கன்றீங்களா? அப்போ அதை ஓப்பனாக ஒத்துங்க, அதுதான் உங்களோட குற்றச்சாட்டா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரும் தரலை. இப்போ நீங்கள் தரீங்களா? நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதை. இப்போ அதே தான் சொல்கிறேன், அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி வச்சு ஒத்தொத்தராக சுடுறாங்களே, எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவீங்களா அவங்கள? அமெரிக்கன்ஸ் அவங்க அவங்க தான். ஸோ இங்கே பண்ணவங்களும் கிரிமினல்ஸ். அங்கேயே கலர் கொடுக்க மாட்டேங்க, இங்கே மட்டும் ஹிந்துன்னு கலர் கொடுக்குறீங்க. ஃபைனலி உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கிரிமினல்ஸ் அப்படிங்கற மாதிரி பண்ணிருக்கலாம், ஆனா அதுக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க கிரிமினல்ஸ், எஸ் அதுதான், தே ஆர் பேட் பீப்பிள், தே ஷட் பீ கண்டெம்ட். இந்த மாதிரி படம் வரைஞ்சு கண்டெம் பண்ண வேண்டியதா? பட் கண்டெம் தி இன்டிவிஜுவல், நாட் தி ரிலிஜன் தே ஆர் ஃபாலோயிங். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கெட்டவ எல்லாத்துலயும் தான் இருக்கான். ஏங்க இப்போ எத்தனையோ தீவிரவாதங்கள் முஸ்லிம்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றீங்க, பேப்பர் எல்லாம் வருது. அப்போ எல்லா முஸ்லிம்ஸ் நீங்க கண்டெம் பண்றீங்களா? என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லிம்ஸுங்க, ரேப் பண்ணவன் கோவிந்தராஜனாக இருந்தாலும் குலாம் சேட்டாக இருந்தாலும் ஜார்ஜாக இருந்தாலும் ஈஸர் இண்டிவிஜுவல். இப்போ ரெண்டு ஹார்ட் கொஸ்டின் என்கிட்ட இருக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹார்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கமல் சாரை வந்து அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் திரைப்படத்தில் சொல்லிட்டு வர்றாரு. பெரும்பாலும் அவருக்கு இல்லை, அது அவரு இல்லை, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ என்ன, சத்யராஜ் கூட கிடையாது சார், நானும் சத்யராஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஏத்திஸ்ட். ஆமாம், நானும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த செந்தாமரைன்னு ஒரு நடிகர், அவருக்கும் கிடையாது. பட் வெளியூர்லாம் போனால் நானும் செந்தாமரை ஒரே ரூமில் தான் தங்குவோம். அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கமல்ஹாசன் சார் சொன்னால் கூட, தசாவதாரம் படத்துலேயே இருக்கட்டும், இன்னும் சில படங்கள்லேயே இருக்கட்டும், அவர் வந்து என்ன அப்படின்னா வந்து வைஷ்ணவ ரீதியான கோட்பாடுகளையும் சரி அந்த சிம்பிள்ஸை பயன்படுத்துகிறாரு சொல்லப்படுறாரு. அதுவும் நம்ம காட்டு தப்பு இல்லையா? அவர் இஸ் அ நாலேஜபிள் பர்சன், ஹீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் எவ்ரி திங். ஸோ அதெல்லாம் காமிக்கிறார், அதனால் அவர் நம்பணும்னு அர்த்தம் இல்லையா சார்? நான் பெரியார் படத்தில் நடித்தேன் சார், விரும்பி சான்ஸ் கேட்டு நடித்தேன். பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னவர், பிராமின்ஸை திட்டினவர். பட் நான் நடித்தேன் பிகாஸ் அவர் இஸ் பிக் சோஷியல் ரிஃபார்மருங்கிற தாட் இருந்தால் நான் நடித்தேன். அதனால நான் உடனே அவரை மாதிரி நானும் நம்பிக்கையெல்லாம் போயிட்டேன்னு அர்த்தமாக கிடையாது. சொந்தங்கள் எதுவும் அதெல்லாம் ஒன்று வரல. ஐ எம் அன் ஆக்டர், அவர் ஈ ஷோட் தி ரோல் ஆஃப் அது. அவர் வைஷ்ணவ சம்பிரதாயம், கமலுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா,
எதெல்லாம் அவர் நம்பலையோ அதை பற்றி அவருக்கு தரவா தெரியும். எனக்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் தெரிஞ்சதை விட அவருக்கு அதிகமாக தெரியும். அதெல்லாம் கிளியராக காமிச்சிருக்காரு, அவ்வளோதான். இது என்றைக்குமே நீங்கள் கேட்டதும் கிடையாதா? தட் இஸ் இஸ் விஷ். அது ஒரு இது இதுதான் சொல்கிறேன், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பிள்ளையலா காலேஜில் பண்ணாங்களே அந்த மாதிரி நோண்டுறது, அதுக்கு பேர் நீங்கள் சகலத்தை மூடின்னு உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்கன்ற, நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் இருங்க. இப்போ அவரை கூப்பிட்டு இது இப்போ பண்ணு, நீ வந்து சாஷ்டாங்கமாக சுவாமி முன்னாடி விடு, நான் விடமாட்டுன்ட்டு போயிட்டே இரு. விடறவனை போய் நான் தூக்கிவேன் அடிப்பேன்னா அதுதான் அதுதான் ரவுடித்தனம். அதனால தான் நான் உங்கள் லைலா காலேஜ் சம்பவத்தை கண்டிக்கிறேன். நீ பேசாமல் நீ எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்கணும், தேவையில்லாமல் அது கலர் கொடுக்கக்கூடாதுங்கிறேன். இப்போ என்கிட்ட முன்னாடி வந்து இருக்க கடவுளில் நான் செஞ்சியானா ப்ராபப்ளி நான் ஆர்கியூ பண்ணி பார்ப்பேன் இல்லையா இருக்குன்னு. அவன் ஒத்துக்கவே இல்லைன்னா அவரை விட்டுற வேண்டியதானே. எப்படியாவது அவனை மாற்றணும்னு நான் போனேன், அங்கே தானே சண்டை வருது, அங்கே தானே சச்சரவு வருது, அப்புறம் போராட்டங்கள் வருது. அது அதுதான், அது ஏன் அந்த விதத்தில் நான் வந்து கமலை முழுமையாக பாராட்டுறேன். கமல்லாம் அந்த மாதிரிலாம் கோயிலுக்கெல்லாம் போய் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அவரு பட் அவரோட ஹீ பிலீவ்ஸ் இன் வாட் ஹீ பிலீவ்ஸ், அவ்வளோதான். இங்கே தான் சார் ஒரு டவுட் வருது, என்னென்னா ஆரம்பத்தில் யூத்தாக இருக்கும்போது ஒரு ஏத்திஸ்டாக இருக்கிறவங்க நாளடைவில் அதாவது 40+ கிராஸ் ஆகும்போது உடல் உபாதைகளால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுறாங்க. அதை நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் வர சொன்னோம் இல்லையே, நீங்களா தானே ஒரு அது மட்டும் இல்லை, அவங்க வெளியில் காமிச்சுக்கிறதுக்கு சுற்றியவர் எல்லாம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹிப்போக்ரசி கூட சார், நான் வந்து ஒரு எனக்கு ஒரு பார்ட்டியில் ஒரு பொசிஷன் தராங்கன்ட்டு நானும் வெளியில் போய் சாமி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வருதுனால நான் சொல்லேன்னு வச்சுக்க, அது எவ்வளோ ஹிப்போக்ரிட் நான். ஹிப்போக்ரசி வாங்க, பி வாட் யூ ஆர். அது நான் வந்து ஓவர் சாமி பக்தன் கிடையாது, ஐ பிலீவ் இன் த பவர், அவ்வளோதான், அதோடு தான். பட் நான் என்ன பண்ணுவேன், அடுத்தவனுடைய பவுண்ட்ரியை கிராஸ் பண்ண மாட்டேன். இந்த பவுண்ட்ரி கிராஸிங் வரும்போது தான் நாட்டில் பிரச்சனைகள் வருது. கண்டிப்பாக சார், நம்ம இன்டர்வியூ வந்து பவுண்ட்ரி கிராஸ் ஆகுதுன்னு போயிட்டுருக்கு. இல்லை பட் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்டேன், சொல்லிட்டேன், எனக்கு ஹாப்பி, குட். ரைட் சார், சில சமயம் கிராஸ் ஆகுது பட் பரவாயில்ல. ஃபைனலாக அந்த ரெண்டாவது ஹார்ட் கொஸ்டினாக கேட்டு முடிச்சிடுறேன். இந்த 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு ரிசர்வேஷன் தரணும், அது எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான். ஜாதி பேசிஸில் தர்றது எனக்கு ஐ எம் நாட் ஃபார் இட். பொருளாதார அடிப்படையில் அது இருக்கணும், அது யாராக இருந்தாலும். ஏன்னா என்ன போய் நீ யார் டிசைட் பண்ணுறது, இவன் ஹையர் காஸ்ட் இவன் லோயர் காஸ்ட், நீங்களா ஏன் உங்களுக்கு தாழ்த்துக்கிறீங்க, இல்லை நாங்களாக இன்னொருத்தரையும் தாங்களை உயர்த்திக்கணும், அது மட்டும் சொல்கிறீங்களே. எல்லோரும் உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம் தான், அடிபட்டால் எல்லோரும் அம்மா இருந்தால் கத்துறான் அப்பா இருந்தால் கத்துறான்னு வசனம்லாம் போடுறாங்கல்ல, அப்போ ஏன் காஸ்ட்டு அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அதை தூக்கிடணும், இந்தியன் அவ்வளோதான். எக்கனாமிக்கலி இந்த இந்த இதுக்கு கீழே இருக்கிறவன் எக்கனாமிக்கலி கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடுங்க ரிசர்வேஷன், அவ்வளோதான். அண்ட் எல்லாத்தை விட முக்கியமாக திறமைக்கு கொடுங்க வேல்யூவேஷன். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து வி நீட் இன்டெலிஜென்ட் பீப்புள் இல்லையா, சில வேலைகள் செய்கிறதுக்கு திறமை வேணும். ஸோ அந்த திறமைக்கு மதிப்பு கொடுங்க, அவ்வளோதான். அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, திறமைக்கு மதிப்பு கொடுங்க. அண்ட் ஏழையாக இருந்தால் எஸ் டெஃபினட்டாக அவனுக்கு சலுகை கொடுங்க. எனக்கு வந்து எக்கனாமிக்கல் பேசிஸில் இது வந்து ஆரம்ப காலத்து எம்ஜிஆர் அவர்களே இதை ஆதரித்தவர், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பட் அவரால் அதை ஃபுல்லாக கொண்டு வர முடியல. ஸோ இப்போ டோட்டலாக இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ப்ரிஃபர் எக்கனாமிக்கல் பேசிஸில் ரிசர்வேஷன், இட் இஸ் மை பர்சனல் ஃபீலிங், அவ்வளோ. என்னென்னா ஒரே ஒரு ஜாதியினரை மட்டும் ஒன்று தாழ்த்தியோ இல்லை உயர்த்தியோ அவங்கள வசைப்பாடுற கூட்டம் இங்கே நிறைய இருக்குது. ஒரே ஒரு ஜாதி, அது ரெண்டாக பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். ஒன்று அவங்கள தாழ்த்தியே பேசி பழகப்படுறாங்க, இல்லை அவங்கள உயர்த்தி உயர்ந்த ஜாதின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. ஆமாம், அப்படி திட்டப்படும் போது அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன், அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதினே வேண்டாங்க, எல்லாமே வந்து ஒரே இதுதானே சார், என்ன விளையாட்டாக இருக்குது சார். ஒர்க்குக்கு பிரகாரம் தான் சார் அந்த காலத்தில் ஜாதியை பிரித்தான், ஜாதியும் அவன் பிரிக்கலை, அதை தான் இவங்க ரொம்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவனுக்கு கேட்குறேன், அது வந்து தப்பாகவே நினச்சிக்காதீங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஜாதியோ அதை பற்றி நான் கவலைப்படலை, பட் உங்கள் வீட்டில் ஒரு சர்வெண்ட்டுன்னு இருக்காங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? இல்லை, எங்கள் வீட்டில் சர்வெண்ட் இல்லை சார். சார் உங்கள் வீட்டில் இல்லை? இல்லை. எத்தனையோ பேர் வீட்டில், நாட் ஒன் நாட் ஒன்லி உயர்ந்த ஜாதி இல்லை, எந்த ஜாதியாக இருந்தாலும் வீட்டில் சர்வெண்ட்டுன்னு இருக்காங்கல்ல, இருக்கலாம், அதுவும் ஒரு ஒர்க் இருக்கலாம். இருக்கு, இருக்காங்க, இருக்கலாம்னு என்ன அர்த்தம்? எந்த வீட்டில், நீங்கள் போன வீட்டில் எங்கள் சர்வெண்ட்டே பார்த்து இல்லையா? இருக்காங்க, இருக்காங்க சார். வீட்டுக்கு வரவனே வாங்கிட்டு அவனே போய் இருக்கிறானா இல்லையா? இருக்காங்க, எல்லார் வீட்லையும் இருக்கான், மிகப்பெரிய பணக்கார வீட்லையும் இருக்கான், அண்ட் சோக்கால் தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறவங்களையும் பழகானவங்க இருக்காங்க அவங்க வீட்டில், அவங்க வீட்லேயும் வேலைக்காரங்க இருக்காங்க, அதுவும் ஒர்க் ஒர்க்கு தானே. அந்த ஒர்க்கை மதிக்க தெரிஞ்சால் போதும்ன்ற
கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் பர்சன் ஆல்சோ. இன்னைக்கு இந்த உரையாடலில் நம்ம நாடகம், சினிமா, அரசியல் அப்படின்னு எல்லா விஷயத்தை பற்றியும் ரொம்ப உங்களுடைய மனசில் பட்ட பல விஷயங்கள் என்ன மனசில் பட்டது இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐபிசி தமிழ் நேயர்கள் சார், ஐபிசி தமிழ் நேயர்கள் இது முழுவதும் நிற்காமல் செப்டம்பரில் வந்து என் நாடகத்தை பாருங்கள் லண்டனில் கண்டிப்பாக. ஏன்னா நான் உங்களுக்காக தான் கொண்டு வரேன், இல்லாட்டா எனக்கு இங்கேயும் நிறைய நாடகங்கள் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காளோ அங்கெல்லாம் போய் மேடை நாடகங்கள் போடணுன்ற என்னுடைய ஒரு ஆசை. ஏன்னா அது அது நாடகக்கலை, அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மோகம். நாடகக்கலைன்னு சொல்கிறதுனா நடிப்பு கலை மேலே எனக்கு ஒரு பெரிய மோகம். அதனால தான் ஏன்னா சினிமா எப்படி ரீச் ஆகிடுது எல்லா இடத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடுது. இப்போ சின்ன குழந்தை கூட வந்து என்னை பார்க்கவே பார்க்காத ஒரு குழந்தை கூட நேற்று வந்து நீங்கள் பேட்டையில் நடிச்சிங்கல்லன்றான். நான் பண்ண 300 படம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் பேட்டையில் நடிச்சிங்கல்ல அப்படிங்கிறான். அதனால் சினிமா ரீச்சஸ், ட்ராமா ஷூட் ரீச்சுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களை மாதிரி மீடியாவோட சப்போர்ட்டோட ஐ விஷ் தமிழ் ட்ராமா ரீச்சஸ் த வேர்ல்ட். நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.